ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுனில் எப்படிடா உங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் டெய்லி புதுசு புதுசாக ஒரு ஒரு வெப்சீரீஸ் ஒரு ஒரு மூவிஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி பார்த்து போய் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அதர் லாங்குவேஜஸ்லேருந்து ஒரு மூணு மூவியை சொல்ல போகிறேன். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். முதல் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஆனந்தம் அப்படின்ற ஒரு மூவி தான். இது வந்து யூத் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இனிதி நின்று இந்த பிரேம மூவியெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிருந்தா கண்டிப்பாக இந்த மூவியும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மூவியும் காலேஜ் லைஃப் ஸ்டோரியை பற்றிய ஒரு மூவி தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆயிடுச்சு. மூவியோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 7 பேர் வந்து முதல் முதல்ல அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஐவி டூர் வந்து போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஃபுல் மூவியுமே. இந்த ஃபுல் மூவி ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் போகும். ஒரு ஒரு விதமான ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த மூவியில். எப்படி அவங்களோட ஐவி ட்ரிப்பை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அண்ட் அப்போ கொஞ்சம் சண்டையும் வரும். இது எல்லாமே சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். பேர்லே இருக்க ஆனந்தம் ஃப்ரம் த பிகினிங் டு த டில் த எண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இனிதி இனிதி மாதிரிலாம் ஒரு நல்ல மூவி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை போய் பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவை சேர்ந்த பிரேம கவாலி அப்படின்ற ஒரு மூவியை சொல்ல போகிறேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி. பட் இப்போ நீங்கள் இந்த மூவியை பார்க்கும்போது இந்த மூவியில் இருக்க ஃபைட் சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வரும். அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க ட்ரெயினையே லெஃப்ட் ஹேண்டில் நிறுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபைட் சீன் மட்டும் இந்த படத்தில் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். பட் லவ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா பிரேம கவாலி தான். இதை தமிழில் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா பிரேமா எனக்கு வேணும் அப்படின்றது தான் அந்த படத்தோட டைட்டில். ஸோ பிரேமான்றது வந்து ஹீரோயினோட பேர். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க, காலேஜ் மேட். ஆப்வியஸ்லி ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு காதல் வந்துடும். அண்ட் காதலும் சொல்ல மாட்டார், ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு பார்க்கில் வச்சு கிஸ் கொடுத்துட்றாரு. ஸோ இதை வந்து ஒரு டெரரிஸ்ட் கும்பல் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு ஃபுல்லாக வெறுப்பு வந்தது. இந்த ப்ராப்ளம்லேருந்து ஹீரோயினை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டோரியே. ஸோ ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் சரி, இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி, இல்லை மலையாளம் இண்டஸ்ட்ரியிலும் சரி, இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல் மூவியை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பட் ஃபைட்டை மட்டும் இக்னோர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூவி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மூவியில் இருக்க சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான ஒரு லவ் சாங்காக இருக்கட்டும், இல்லை லவ் ஃபெயிலியர் சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் இந்த மூவியில் இருக்குது. அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு வரும். ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ நல்ல மூவிஸ் நிறைய மூவிஸ் இருக்குது. ஆனால் மலையாள மூவிஸை நம்மளுக்கு பார்க்கணும்னா கண்டிப்பாக பொறுமை வேணுங்க. ஏன்னா எல்லா மூவிஸுமே ரொம்ப இயல்பாக ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஸோ மூணாவது என்ன மூவி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா அனிபி. அனிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஹிட்டான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஹீரோவாக யார் பண்ணியிருக்காங்கன்னா அசீஃப் அலி, அண்ட் ஹீரோயின் வந்து பாவனா. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்ல வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அண்ட் பாவனாக்கு வந்து வீட்டிலேருந்து அலைன்ஸ் பார்ப்பாங்க. ஒரு போலீஸ் மாப்பிள்ள தான் வந்து பார்த்துட்டு போவார். பார்த்துட்டு போகும்போது அவர் வந்து ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவார், என்ன உன் ஃபேஸில் ஒரு காயம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பாவனா வந்து, இல்லை என் ஃப்ரெண்டு வந்து நான் எனக்கு வந்து வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே என்னை அடிச்சிட்டான், அவன் ஏதோ ஒரு மூட் ஆஃபில் இருந்திருக்கான் அதனால் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, வந்த மாப்பிள்ள சும்மா போகாமல் எனக்கு என்னமோ அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறான் தான் தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கிளப்பி விடுறாங்க. ஸோ பாவனாக்கு அங்கேருந்து ஐயோ என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்ல, நீ வேணா போய் உன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது உனக்கு பிடிச்சிருந்தா உன்னோட லைஃப் தானே, ஸோ எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல, பாவனாவும் போய் நம்ம ஹீரோ அசீஃப் அலி கிட்ட போய் கேட்குறாங்க. உடனே அசீஃப் அலி வந்து சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக அவருக்கு வந்து பாவனா மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், ஒரு காதலும் இருக்கும். ஆனால் அதை அவர் எதுவுமே வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க. ஆனால் பாவனா சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று என்ன பிடிச்சிருந்தது பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்களும் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி நடக்குங்க. அதில் தான் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆகி, ஐயோ நம்ம ஆளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபீலிங்ஸில் தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொட்ட, ஃப்ரெண்ட்ஸும் சரி வா நம்ம இன்னைக்கு நைட்டு போய் அவளை கிட்னாப் பண்ணிடலான்னு கிளம்பி போக, பாவனாவும் உடனே அவர் கூப்பிட்டோன்னே கிளம்பி வந்துடுவாங்க. ஆக்சுவலாக முதலேயே இதை பேரண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஓகே தான். பட் அப்போ சொல்லாமல் இவர் குடிபோதையில் சொல்லி மேரேஜ்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க பாவனாவும் அண்ட் நம்ம ஹீரோவும். அதுக்கப்புறம் தான் இங்கே மிகப்பெரிய ட்விஸ்டே வரும். ஏன் அப்படின்னா போலீஸ்கார மாப்பிள்ளைக்கும் சரி, இல்லை வந்து
பாவனாவோட அண்ணன் எல்லாமே இந்த படத்துல ரவுடி. ஸோ இவங்க எல்லாருக்குமே பயங்கர காண்டாயி படம் ஃபுல்லா இவங்கள வந்து துரத்திட்டே இருப்பாங்க. இவங்க கிட்டத்தெல்லாம் எப்படி தப்பிச்சு இவங்க காதலையும் இவங்க வாழ்க்கையும் காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்துலையும் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ மறக்காமல் இந்த மூணு படத்தையும் போய் பாருங்கள். இந்த மூணு படத்தையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சினி லைட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.